எல்லோருக்கும் வணக்கம். அந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம், ஜூ, டெல்லி ஜூ வந்திருக்கோம் பாருங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். இன்றைக்கி வந்து பயங்கர மழை வேறு பெஞ்சதுனால ஜிலி 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 சூப்பராக இருக்கும். வந்து இல்லை, அவ்வளோவா இல்லை, 11 மணி தான்னால கூட்டம் அவ்வளோவா வந்து இல்லை. வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் டிக்கெட் பண்ணணுமா, நான் தெரியாமல் வந்துட்டேன். 4-5 பேர்கிட்ட கேட்டேன், ஆனால் வந்து இந்த இருங்க வரேன்னு சொன்னாங்க, ஆனால் யாருமே வந்து பண்ணலை. இந்த இருங்க இருங்கன்னா யாரும் அதனால் வந்து ஆன்லைனில் டிக்கெட் பண்ணாமல் யாரும் வந்து வராதிங்க. ஒன்லி ஆன்லைன். ஹஸ்பண்டுக்கு கால் பண்ண அவர் எடுக்கலை, அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லி நான் புக் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து புக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து போயிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டேன், அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எப்போனாலும் நீங்கள் உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே வந்து அதுக்கப்புறம் நான் போகிறேன். இதெல்லாம் அந்த வெளிப்பக்கம், வெளிப்பக்கத்துலேயே வந்து பார்க்க நல்லா இருக்கும். சாப்பாடு வந்து அலௌடு கிடையாது, அதனால் நல்லா சாப்பிட்டு போகணும், இல்லைன்னு நம்ம வந்து தான் சாப்பிடணும். ஹோட்டல் வெளியில் வந்து ஹோட்டல்லாம் வச்சுருக்காங்க, அவ்வளோ சூப்பராக வந்து வாசலில் வச்சுருக்காங்க. ஜூவோட வாசலில் வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்கும். பாருங்க எங்க பார்த்தாலும் சூப்பர் சூப்பரா பூக்கள் வச்சிருக்காங்க. பாருங்க எங்கே பார்த்தாலும் சூப்பர் சூப்பராக வந்து பூக்கள் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் எல்லா இடமும் பாருங்க என்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து எங்கே திரும்பினாலும் ஒரே பூக்களாக தான் இருக்குது, பிரமாதமாக இருக்குது. போர்டு போட்டிருக்காங்க, என்னென்ன இருக்கு அப்படின்னு போர்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்க, பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. வா, எங்க பார்த்தாலும் வந்து பொத்து பொத்தா வந்து பூக்கள் வந்து வச்சிருக்காங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்து இருக்கு. இங்கே பாருங்கள் எங்கே திரும்பினாலும் பூக்கள் தான், கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கு. இங்கே தமிழ்காரங்க நிறைய வந்திருக்காங்க. சவுண்டு நம்ம கேட்குது, பியூட்டிஃபுல் பூ பாருங்கள். எல்லா கலர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூக்கள் வந்து இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பூக்கள்லாம் வந்து ஜூக்குள்ளே வந்து இருக்குது. தள்ளி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மான்கள் எல்லாமே இருக்குது, தள்ளி இருக்குது. ஜூவை பாருங்கள், நிறைய வந்து மயில்களும் வந்து இடையில இடையில மயிலும் வந்து நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா பச்சை கலரில் வந்து இருக்குங்க பாருங்கள். வாட்டர் பேட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, ஆனால் பேட்ஸ் எல்லாம் எங்கே தெரியல, அது எங்கே தள்ளி இருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் வந்து இருக்குது, தண்ணியெல்லாம் இங்கே வந்து கிளீனாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு. அங் இந்த பக்கம் நிறைய பறவைகள் வந்து இருக்குது பாருங்கள்.
நிறையா வந்து அந்த பூக்கள் வந்து தொங்கிக்கிட்டு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து இங்கே ஃபோட்டோ வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறதுக்கு வந்து சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். எங்கே திரும்பினாலும் பச்சை பசேல்னு வந்து இருக்குது பாருங்க. எங்கே திரும்பினாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பறவைகள் எல்லாம் பெரிய பெரிய பறவைகள்லாம் வந்து இங்கே இருக்குது. எங்கே திரும்பினாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து இப்போ கூட்டம் நல்லா வராமிச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 11:30 நல்ல ஒரு கூட்டம் வந்துருச்சு. ஏன்னா 11:30 ஆயிடுச்சு அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. எங்கே நல்லா க்ளீனாக வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் வந்து எங்கே திரும்பினாலும் பச்சை பசேன்னு இருக்குது. நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. இங்கே வந்து ஒரு பெரிய குரங்கு பாருங்க, இதெல்லாம் பார்க்க நம்ம வந்திருக்கோம். நடுவில் வந்து போய்கிட்டுருக்கு, வந்தர்னு போட்டிருக்காங்க. லயன் டெய்ல்டு மெக்காவும் போட்டிருக்காங்க. இந்த நடுவில் வந்து இப்போ போய்கிட்டு இருந்தது பார்த்துருப்பீங்க நீங்கள். வந்து உள்ளே உக்காந்துருக்கு. ஒன்று வந்து வெளியில் இருக்குது, ரெண்டு வந்து மொத்தம் இருப்பாருங்க கருப்பு கலரில். சூப்பராக இருக்கும் அந்த க்ரீன் கலரில் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ரெண்டுமே நம்ம பக்கத்தில் வந்து அழகாக வந்து தெரியுது. லயன் டெய்ல்டு வால் மாதிரி பாருங்கள். ஃபேஸை வந்து பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, வாலும் அப்படி தான் இருக்குது. பிளாக் கலரில் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ரெண்டு வந்து இருக்குது பாருங்கள். என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஹெமாட்ரஸ் பஃபூன் போட்டிருக்காங்க. பஃபூன் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நிறைய பஃபூன் வந்து இருக்குது. ஒன்றே ஒன்று வந்து அங்கே இருக்குது பாருங்கள், உள்ளே வந்து போய்கிட்டு உள்ளே வந்து இருக்குது பாருங்கள். பெரிய பஃபூன் பாருங்கள், வெளியில் வந்து போய் பார்க்கலாம். இந்த வெளியில் வந்துச்சு பாருங்கள், சூப்பராக ஓடி வந்துக்கிட்டு இருப்பாருங்க. வா சூப்பர், இவ்வளோ பெருசு பாருங்கள். வெளியில் வந்து பார்த்துட்டு போகுது. அது எல்லா இடமே வந்து பார்க்குறதுக்கு பூக்களாக தான் வந்து இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வியூ வந்து முன்னால் அப்படி இல்லை, இப்போ நல்லாவே சூப்பராக வந்து பியூட்டிஃபுல்லாக ஆக்கிட்டாங்க. இப்போ மழை வர மாதிரி இருக்குது. காலையில் மழை வந்து கொஞ்சம் நின்று போச்சு, இப்போ பயங்கர மழை வர மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் டீர்னு போட்டிருக்காங்க, ஆனால் அது வந்து எங்கேன்னு தெரியல. ஏ பூக்களாக தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட வந்து மான்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்க. டீர் எல்லாமே வந்து இங்கே இருக்குது, பெருசு பெருசாக. இங்கே இதை பாருங்கள் எவ்வளோ பெருசு, இங்கே வெளியில் வந்துகிட்டு இருக்குது. இப்போ மழை வர மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே வெளியில் வந்திருக்கு. மழை இருந்தால் இப்போ மழை வர மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு, பெரிய பெருசாக எல்லாமே நிறையவே வந்திருக்கு. மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. காலையில் வந்து நல்ல ஒரு மழை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை நின்றுச்சு. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா மழை வந்து ஆரம்பிச்சிருச்சு. எப்படி வந்து ஒன்றுமே இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலை, இப்படி தான் பார்க்க போகிறோம் தெரியல. மழை கொஞ்சம் வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இது வந்து பார்த்திங்கன்னா மிருகங்கள்லாம் வந்து மலையில் வெளியில் வருமா அப்படின்னு தெரியல. மழை வந்து அதிகமாகிச்சா வந்து மிருகங்கள்லாம் மான்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக இருக்குது. இடையில வந்து பார்த்தீங்கன்னா மயிலும் வந்து இருக்குங்க பாருங்கள். மான்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஏகப்பட்ட மான்கள் வந்து இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நிறைய மான்கள் வந்து இருக்குது, சின்ன மான் பெரிய மான் நிறைய மான்கள் வந்து இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே டிக்கெட் வாங்கிக்கலாம், எங்கே வேணால் இறங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ நேரம்னாலும் எங்கே வேணாலும் ஏறிக்கலாம். இந்த வண்டி அப்படின்னு கிடையாது, எந்த வண்டியிலையும் வந்து நீங்கள் ஏறிக்கலாம். கால் வந்து நடக்க முடியாதவங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப தூரம் நடக்க முடியாதவங்கலாம் வந்து இந்த வண்டியில் வந்து போகலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷூ டெல்லி வந்தால் கண்டிப்பாக இந்த ஷூ வந்து கண்டிப்பாக பாருங்கள்.
நான் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. எனக்கு வந்து மிருகங்கள்னாலே ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன். எனக்கு அனிமல்ஸ்னாலே வந்து ரொம்ப பிடிக்கும், அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும், அதனால தான் வந்து நான் வந்தேன் பார்க்கறதுக்கு வந்தேன். இன்னும் பெருசாக வந்து வந்துடுச்சு மழை, வந்து ரொம்ப பெருசாக வந்துடுச்சு. இங்கே வந்து என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா கவுர் அப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வெளியில் வந்து நிற்கிறது மழை வந்து ரொம்ப பெருசாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஒதுங்கி தான் ஆகணும், வழி இல்லை. இப்போ 3-4 நிற்கிது அங்கே நிற்கிது, 1-2-3 நிற்கிது. வந்து தள்ளி வந்து பீக்காக் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, நிறைய பீக்காக் வந்து இங்கே இருக்குது. மான்கள் வந்து நிறைய வந்து 2-3 மான்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. மயில் சத்தம் வந்து எங்கனாலும் வந்து மயில் சத்தம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க நிறைய மான்கள் வந்து இருக்கு. இங்கே பெரிய ஹிப்போ பட்ட மெஸ் வந்து ரைனோசரஸ் ரைனோ வந்து இருக்கு பாருங்க. ரைனோ பாருங்க, பெரிய ரைனோ வந்து இங்கே இருக்கு பாருங்க, ரொம்ப பெருசாக இருக்கு. பெரிய வந்து ரைனோ வந்து இருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க இந்த ரைனோ. மழை பெருசுனால வந்து நம்மளால எடுக்க முடியல, அப்பா எடுக்குது, அதனால அங்கே போய் நம்ம பார்க்கலாம். மழைக்காக ஒதுங்கியிருந்தேன்னா, மழை பெய்யினால வந்து ஃபஸ்ட்டே வந்து டவல் ஒன்று எடுத்துருந்தேன். ஸோ அந்த டவலை வந்து தலையில் போட்டுக்கிட்டு நான் பெய்கிட்டு இருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இதனுடைய சத்தம். மக்கா பெருசு பெருசாக இருக்கும், அதே சமயம் அதனுடைய சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வீவே அலரும். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, கலர் கலராக ப்ளூ எல்லோ எல்லாமே இருந்துச்சு. மக்கள் இருக்கு பயங்கரமாக வந்து சவுண்டு பயங்கரமாக கட்டி. இங்கே ஒன்று இருக்கு க்ரீன் கலரில் ஒன்று இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூவில் ஒன்று இருக்கு. ஏகப்பட்ட கூட்டம் வந்துருக்கு, எல்லாருமே இங்கே வந்து ரொம்ப ரசித்து வந்து மக்கள் வந்து இங்கே இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதனுடைய சத்தம் வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து அவ்வளோ அருமையாக இங்கே பாருங்க. ஒயிட் கலர் ஆப்பிரிக்கல உள்ள கிரேயா. இதுக்குள்ள வெளியில பாத்தீங்கன்னா மழை வந்து பயங்கர மழையாயிடுச்சு வெளியில. லேடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க, நேம் வந்து போட்டிருக்காங்க. அந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, கார்னர்ல வந்து இருக்கு. பார்க்கறதுக்கு மயில் மாதிரி வந்து இருக்கு பாருங்க. இங்க
பாருங்க ரெட் கலர்ல வந்து இருக்கு ரெட்டும் வந்து எல்லோவும் கலந்து ஒயிட் கலர்ல வந்து சில்வர் பெசர் போட்டிருக்கு எல்லாமே வந்து நான் பார்க்குறேன் நேமை பார்த்துக்கங்க சவுண்டு அதிகமாக இருக்கனால பறவைகள் உள்ள சவுண்டு அதிகமாக இருக்கனால வந்து நீங்கள் வந்து இப்படி நேமை காட்டுறேன் பார்த்துக்குங்க அதனால் போய் நின்றுக்கிட்டே இருந்தால் நம்ம எதுவும் பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிறாங்க நானும் வந்து மூவ் ஆகிட்டேன் மழை வந்து தெரியனால வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் டூ டவல் எடுத்துகிட்டு வந்தேன் அதை போட்டுவிட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சுகுரா டீச்சர் சில பேர்ஸ் இங்கே போட்டிருக்காங்க பேர்ஸ் வந்து உள்ளே இருக்குது எல்லோ கலரில் வந்து இங்கே நிறைய வந்து பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ் வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க பக்கத்துலேயே வந்து ட்ரெயின் போகிற சவுண்டு ஒரு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்பா பிரமாதமாக இருக்குது ஃபுல்லு ரோஜா தான் ரோஜா தோட்டத்தை பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது வா அருமையான ஒரு ரோஜா தோட்டம் ரோஜா தோட்டம் வந்து பாருங்கள் அருமையான ஒரு ரோஜா தோட்டம் அருமையான ஒரு ரோஜா தோட்டம் வாசனை வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்குது அதில் எவ்வளோ அருமையாக இருந்துருப்பாங்க வா பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது ஏகப்பட்ட ரோஜாக்கள் பூத்து குலுங்கு அதனால் வாசனை பார்த்திங்கன்னா இங்கே வந்து பயங்கர வாசனையாக இருக்குது ரோஜாவோட வாசனை வந்து தூக்குது ரொம்ப இது பெருசாக வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பட்டர்ஃப்ளை மாதிரி ஒன்று பெருசாக வந்து வச்சுருக்காங்க இங்கே பண்ணுங்க வச்சா எவ்வளோ பெருசாக மேலே வந்து இருப்பாங்க எல்லாம் லயனும் இருக்கு நம்ம அதை பார்க்க போறோம் ஒவ்வொரு சைடு ஒவ்வொன்றும் இருக்கு தெரியுது உள்ளுக்குள்ளே இருக்கு ஃபேஸ் வந்து தெரியுது சவுண்டை பாருங்க இங்கே பாருங்க யானை வந்து இருக்குது பெரிய யானை ஒன்று இருக்குது மக்கள் எல்லாருமே வந்து விரும்பி வந்து பார்க்குறாங்க யானை வந்து அது வந்து பெரிய யானை வந்து சின்ன யானை ரெண்டு யானை இருக்குது மக்கள் எல்லாருமே வந்து விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க யானைனாலே எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாமே வந்து பாதுகாப்பாக தள்ளி வந்து தான் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து தள்ளி அதுக்கு மேலே போக முடியாதபடி பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய மயில் உட்காந்துருக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு மழை பெய்யனால ரொம்ப சந்தோஷமாக கூவிக்கிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் மயிலோட சவுண்டு நிறைய பண்ணுகள் வந்து வச்சுருக்காங்க பாருங்க இங்கே இப்பதான் வந்து எழுந்திருக்குது அந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கு பெருசாக வந்து இருக்குது ஃபுல் ஒயிட் ப்யூர் ஒயிட்டு இந்த மான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டாக இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்யூர் ஒயிட்டு கலர் மான்
எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்க ஒயிட் கலர் மான், பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு. சவுண்டு கொடுக்குது, பெருசாக இருக்கு, சவுண்டு கொடுக்குது பாருங்க. மேலே வந்துகிட்டு இருக்கு பாருங்க, பெரிய வந்து சைஸ் குரங்கு வந்து வந்துகிட்டு இருக்கு பாருங்க, ஓடி வந்துகிட்டு இருக்கு பாருங்க. சூட்டி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கார், பார்த்து ஓடி வந்தது அவர் விரட்டி விட்டார். அப்புறம் அங்கே வந்து போய் உட்காந்துருக்கு. பாருங்கிட்டு பாருங்க, மயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை வந்து கிளைமேட் சூப்பராக இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தோகை விரித்து வந்து மேலே நின்றுக்கிட்டு இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. தோகை விரித்த மயில பாருங்க, ஏசியாட்டிக் லயனெல்லாம் லயனை காணும். பெஞ்சுக்கு பின்னால் வந்து அது வந்து உட்காந்துருக்கு, பின்னால் பெஞ்சுக்கு பின்னாடி வந்து இந்த பாருங்கள் முகம் வந்து தெரியுது, அப்போ உட்காந்துருக்கு. அது முன்ன வந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஹோட்டலும் வைக்கல, வெளியில் வச்சுருந்த ஹோட்டலையும் எடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் வந்து நல்லது, குழந்தைகள் வச்சு எல்லாருமே நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் அது நல்லது, அலோடு கிடையாது. மூங்கில் காடு பார்த்தீங்கன்னா, மூங்கில் காடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சி போயிருக்கு. எல்லாமே பாருங்க வரிசை மரங்களாக வந்து இருக்கு, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க இந்தியன் எலிஃபண்ட் வச்சுருக்காங்க, அங்கே இருக்கு லாஸ்டில் வந்து இந்தியன் எலிஃபண்ட் வந்து இருக்கு பாருங்க, இந்தியன் எலிஃபண்ட். இந்தியன் எலிஃபண்ட் ரெண்டு எலிஃபண்ட் இருக்குவாங்க, பெருசு ஒன்று சின்னது ஒன்று. பிக் எலிஃபண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு சின்ன எலிஃபண்ட், ஒரு ரெண்டு எலிஃபண்ட் வந்து இருக்குது, இந்தியன் எலிஃபண்ட் இது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தேன் ஆசியன் எலிஃபண்ட் ரெண்டு இருக்குது, பண்ணி வச்சுருக்காங்க. வந்து பூக்கள் வந்து வச்சுருக்காங்க, எல்லாருமே அதுக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமே பாதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, பச்சை பசையில் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, நீட்டாக வச்சுருக்காங்க. இவ்வளோ மரங்கள் இருக்கிறதுனால வந்து இலைகள் வந்து உருண்டுக்கிட்டே தான் இருக்குது, மற்றபடி வந்து நல்லாயிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறவைகளுடைய சத்தம் வந்து நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் கிளைமேட் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு, மழை வேறு பெய்யுதா, அது சுத்தமாக வெயில் கிடையாது, தண்ணி தாகமே எடுக்கலை, ரொம்ப அருமையாக இருக்குது. மார்ச் மாதத்தில் இப்படி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, பெருசாக இருக்குது.
பூக்கள் பாருங்க, பியூட்டிஃபுல் பூக்கள், ரொம்ப அருமையா சூப்பரான ஒரு பூக்கள். இந்த உள்ள போறத வெளியில வர்றது டைகர் வந்து வச்சுருக்காங்க பாருங்க, டைகர் மாதிரி இங்கே தான் டைகர் இருக்கு, அக்கா டைகர் மாதிரியே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க டைகர் எவ்வளோ பூக்கள் டைகர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், என்னால் ஒரு பையன் வந்து கீழே விழுந்து அந்த டைகர் வந்து பிடிச்சிட்டு போச்சு, அது இந்த டைகர் தான் பாருங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து உக்கில் வந்த ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு இந்த இடம் தான். எவ்வளோ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பூக்கள் எல்லாமே. அவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க, இப்போ வந்து கம்பெல்லாம் போட்டு கட்டி பலப்படுத்தி வச்சுருக்காங்க. என்னால் வந்து செல்ஃபி எடுத்து இந்த சுவர் மேலே ஏறினதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்தா, அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கம்பெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க, ரெண்டு செக்யூரிட்டி இருக்காங்க. வந்து எக்கச்சக்க இருக்கும் பாருங்க, மக்களுக்கு தான் அதிகமாக இருக்கு. இங்கே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரடியை பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகுது கரடி. மழை வந்து பயங்கரமாக வரப்போகுது, எல்லாமே பார்த்தாச்சு. லாஸ்டில் வந்து நம்ம இருக்கோம், கரடி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை வந்து படுத்திருக்கு, சிறுத்தை சிறுத்தை புலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே படுத்திருக்கு. சுருத்தப்பிளி வந்து படுத்துருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து இலைகளாக வந்து மறைச்சிருக்காங்க, அந்த ஃபுல்லாகவே வந்து கம்பியை போட்டிருக்காங்க. கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா இலைகளை மறைச்சிருக்காங்க, அதில் சில இடங்களை மட்டும் தெரியுது அங்கே வந்து உட்காந்துருக்கு. தெரியுது பார்த்தாலே உட்காந்து இலைகள் வந்து போடுறதுனால வந்து கிளீனாக வந்து தெரிய மாட்டேங்குது, இதுக்குள்ளே வந்து தெரியுது. என்ன அப்படின்னு பார்க்க போகுது, என்ன அப்படின்னா கரடியை பார்க்க போகிறோம். கரடியை நம்ம பார்க்கல, அதனால் கரடியை பார்க்க போகிறோம். ஜிராஃப் அது வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொன்னாங்க, கரடியை பார்க்க போகிறோம்.
பயமானதுனால ஏகப்பட்ட கூட்டம், எல்லாருமே இந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்காங்க. ஏகப்பட்ட கூட்டம் எங்கே பார்த்தாலும் பாருங்கள். கிளைமேட் வந்து சுத்தமாக வெயிலே கிடையாது, எந்த நேரமும் மழை வரும் அப்படின்னு வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கு வானம் வந்து. இப்போ வந்து மதியம் வந்து 12:30 மணி, ஆனால் பார்த்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6:30 மாதிரி இருட்டாக இருக்குது. சவுண்டு கேட்குது பாருங்க. பூக்கள் எல்லாம் வந்து எவ்வளவு சூப்பரா, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, பிரமாதமா இருக்கு. டைகர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அங்கே வந்து படுத்துருக்கு. अगर तुम्हें सोचो रणथंभौर में दिख जाता टाइगर ऐसे ही पास से, टाइगर तुम ही இங்க இருந்து மங்கீஸ் பேந்தர் வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மரம். சாகி போர்க்கிஃபின் அப்படின்னு இது வந்து பாருங்க, இங்கே படுத்துருக்கு பெருசாக வந்து படுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் முழு முள்ளா இருக்கும். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து தூங்கிக்கிட்டு இருக்கு. மங்கி இருக்கு, மங்கி வந்து இங்கே உட்காந்துருக்கு. மங்கிய அடைச்சி போட்டுருக்காங்க. அது வந்து சுந்தரமா வந்து சுத்த வேண்டிய மங்கி பார்க்கவே பாவமா இருக்கு. உள்ள உட்காந்துருக்கு. மேலே வந்து ஒரு குரங்கு மேலே உட்காந்துருக்கு. ரெண்டு அந்த பக்கம் ஒரு குரங்கு உட்காந்துருக்கு, ரெண்டு குரங்கு உட்காந்துருக்கு. ரே லங்கூர், லங்கூர் லங்கூருடைய சவுண்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ லங்கூரை காணாது வந்து இருக்கு. ரெண்டு லங்கூர் இருக்கு, ரெண்டு லங்கூர் வந்து அங்கே உட்காந்துருக்கு. ரே லங்கூர் போட்டிருக்கோம். ரெண்டுமே வந்து அந்த பக்கமாக வந்து திரும்பி உட்காந்துருக்கு. இங்கே வந்து நிறைய எலிகள் இருக்குது, போய்கிட்டு இருக்கிறது நிறைய எலிகள் வந்து இருக்குங்க பாருங்கள். இந்த சாப்பாடு வச்சுருக்காங்க குரங்குக்கு, அதை சாப்பிட்றதுக்கு ஏக கூட்டம் கூட்டமாக எலிகள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ரெண்டு வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். சிறுத்தை வந்து பாருங்கள், லீப்பர் இங்கே வந்து பாருங்கள், தேந்துவா தான் சிறுத்தை. இது வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு மேலே வந்து பாருங்க, அங்கே ரெண்டு இருக்குது, இங்கே ஒன்று படுத்துருக்கு, அங்கே ரெண்டு இருக்குது வரது நல்லா தெரியுது. ஒன்று வந்து படுத்துருக்கு, ரெண்டும் ஒன்று படுத்துருக்கு, ஒன்று அங்கே இருக்குது, இங்கேயும் பார்க்க தெரியுது.
பக்கத்தில் போய் பார்க்கலாம். இருக்கு போய் ரெண்டு இருக்கு. மேல வந்து படுத்துருக்கு பாருங்க, இங்க மரத்துல தான், அது மரம் தான் பிடிக்கும்க்கா, மரமாய் பண்ணிருக்காங்க, அங்க படுத்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே மேலே வந்து உட்காந்துருக்கு இன்னொன்று. மேலே உட்காந்துருக்கு உட்காந்துருக்கு பாருங்க, உள்ள ஒன்று உட்காந்துருக்கு. பூக்கள் எவ்வளவு அழகா பாருங்க, ரெண்டு கரடி இருக்கு. சுறுசுறுப்பா வந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. வாயிலே கப்பிக்கிட்டு பாருங்க, சுறுசுறுன்னு விளையாடிக்கிட்டு இருக்கு ரெண்டு. இது வந்து ஸ்ரோத் பியர் போட்டு ரெண்டு கரடிகளும் பார்த்தீங்கன்னா அன்பா வந்து ஒன்றுக்கொன்று வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு சந்தோஷமாக வந்து இருக்குது. அடைச்சிருந்தா சில இது வந்து வருத்தப்படுற, ரெண்டுமே வந்து ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு ஒன்று ஒன்று கொஞ்சி குழாவிக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்டிவாக அந்த மக்கள் எல்லாருமே பிடிச்சி ஓடி வந்து எல்லாருமே பாரு, கரடி வந்து எப்படி வந்து இதாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கு பாருங்கள் சுற்றி. எல்லாருமே ஓடி வந்து இந்த கரடியை வந்து பார்த்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மிருகங்கள்லேயே இந்த ரெண்டு கரடி என்ன அவ்வளோ ஆக்டிவாக பாருங்களேன், ஓடி பிடிச்சி அங்கே போகிறது இங்கே போகிறது அங்கே போகிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நானே ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்தேன், எவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தது முடிஞ்ச வரையும் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். चलो चलो देख लिए चलो।
हाँ बेटो गधे मुक्की को चलो चलो पापा पापा कहाँ है तेरा और मधुर को पुरकोडे इल्ला मधुर इल्ला मधुर इल्ला मधुर इल्ला हैं जैक वाले मधुर मधुर आला हुआ ना वो मधुर ना पागल பத்தான பறவைகள் जा रहा है उड़ना नहीं आ रहा उधर खाली पंख खिला रहा है आप पहले ला பச்சை பசேல்னு இருக்கு வரங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் க்ளீனாக வச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய பறவை பறந்து அம்மா பறவை எவ்வளோ பெருசாக இருக்கும் சோப்புகளில் பூக்கள் இந்த மரம் எவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக ரோஜா செடி வந்து நிறைய வச்சுருக்காங்க பூத்து குலுங்கிருக்கு பாருங்கள் சோப்பு கலர் ரோஜா வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க எவ்வளோ பூக்கள் அதனால் இந்த கீழே பாருங்கள் எவ்வளோ இதழ்கள் வந்து சிந்தி கிடக்கு வாசனையை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பிரமாதமாக இருக்குது ஏகப்பட்ட ரோஜாக்கள் வந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் பேட்ஸ் நிறைய இருக்குது பாருங்க வரும்போது நம்ம அந்த சைடாக பார்த்தோம் தெரியல ஆனால் இப்போ வந்து பக்கத்தில் பார்த்தாங்கன்னா அருமையாக வந்து தெரியுங்க பாருங்கள் வா
இங்கே காக்கா எல்லாம் பார்த்தது பெரிய பெரிய பறவைலாம் நம்மளால் பக்கத்தில் பார்க்க முடியுது. டைகர் இருக்கா இந்த சைடுக்கு வரும். இந்த பெங்கால் டைகர் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கு வரமா. வந்து பாருங்கள் சின்ன சின்ன வந்து மீன்லாம் வந்து இருக்கு. அந்த மீனெல்லாம் வந்து ரெண்டு பூனையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. இந்த பேர்ட்ஸ் எவ்வளோ பேர்ட்ஸ் சவுண்டு நிறைய சின்ன சின்ன மீன்கள் இருக்கு. நிறைய இடத்துல வந்து குளிர்ச்சியெல்லாம் இருந்துச்சுக்காங்க பாருங்க. அப்போ அந்த சிலையை பார்க்கவே நமக்கு பயமாக இருக்குது. அப்போ நேரில் வந்து புளி வந்து எப்படி இருக்கும் பக்கத்தில் பார்க்கும்போது எப்போ பார்க்கக்கே ரொம்ப பயமாக இருக்குது நமக்கு பாருங்க. சிலையை வந்து தத்ரூபமாக அப்படியே வச்சுருக்காங்க, பிரமாதமாக வந்து வச்சுருக்காங்க. புளி வந்து எவ்வளோ பெருசு இந்த பாருங்க, அப்படியே நேரில் ஒரு புளி நிற்கிற மாதிரி வந்து இருக்குது. பார்க்கக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. மயிலோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. கூட்டம் 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 கூட்டமாக மயில்கள் வந்து சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்து இருக்குது. இது எப்படியோ மழை வரப்போகுதுன்னு உடனே எங்கே பார்க்க போகிறோம், இன்றைக்கி பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நான் பார்த்துட்டேன். இங்கே பாருங்க கௌரவட்டி சொல்கிறது சாம்பார் வந்து எப்படி இருக்காங்க, மாடு மாதிரி இருக்குது, பெரிய சைஸில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்க முடியெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது தெரியும், எல்லாம் ஓடும் கூட்டம் கூட்டமாக ஓடும். அவ்வளோ பெருசு இருக்கிறாங்க. सबसे बड़ी गाय दुनिया की. எவ்வளோ பெருசு பாருங்க எப்பா வந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பெருசாக இருப்பாங்க. அது வந்து அப்போ தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீச்சி இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பெருசு இருப்பாங்க. Thank you.
ये बोल रहा है इधर के आधे बाप बना है டைகர் வந்து இந்த சைடுல அந்த சைடு போயிடுச்சு எல்லாருமே அந்த விரும்பி பார்த்து விட்டுருக்காங்க இங்கே பாருங்க பூவை விட்டு போக நமக்கு மனசே இல்லை ஆனால் அழகாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த இடமும் அப்பா அருமையாக இருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்கு इधर ही है जानवर से ஓடுது ஓடுது பாருங்க என்ன ஓட்டம் ஓடுது முடியும் எவ்வளோ பெருசு அப்பா ஓடுது பாருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு கழுத்து மட்டும் வந்து கிளீனாக இருக்குது இந்த உடம்பெல்லாம் வந்து கால் நல்லா இருக்குது லைட்டாக இருக்குது கருப்பாக இருக்குது கழுத்து இது வந்து லைட்டாக இருக்குது கழுத்து ஓடுது आंटी का तो वेट कर लो मामी जी சின்னது வந்து சாப்பிட்டுக்கிட்டலாம் பாருங்க கண்டிப்பாக மறந்தான் பாருங்க பார்த்து இங்கே ஒரு அசூச் இருக்குது சாப்பிட்டுக்கிட்டு இங்கே நிறைய இருக்குது பாருங்க இது எக்கச்சக்கம் இருக்குது இங்கே பாருங்க உள்ளே கூட ஒருத்தர் உட்காந்துருக்காரு இங்கே நிறைய இருக்குது தேங்க்யூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்கம்மா ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருக்காங்க இங்கே வெளியில் நம்ம வந்தாச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது வியூ வந்து அருமையாக வந்துருக்கு இப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து நிறைய ஆயிடுச்சு இப்போ வந்து ஏகப்பட்ட கூட்டம் வந்து 2 மணி ஆனதுனால நிறைய வந்து கூட்டம் அங்கே நிற்கிறாங்க வண்டிகளுக்கு வந்து வண்டியில் வந்து ஏறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பழங்கள்லாம் இருக்குது கலர் கலராக பூக்கள் இருக்குது மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அழகாக தாராளமாக கொடுக்கலாம் ஏகப்பட்ட
மிருகங்கள் வந்து ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்குது பேர்ட்ஸுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆனதால் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லயன் நிற்கிது. இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய லயன் நிற்கிது பாருங்கள். ஏன்னா டைம் இப்போ 2 மணி ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏகப்பட்ட கூட்டம் வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. வெளியில் வந்து வந்தாச்சு. வெளியில் போக வந்து போக வேண்டிய பாதை. இடையில கொஞ்சம் மழை பெய்தாலும் மழை வந்து இடையில பெஞ்சாலும் அதுக்கப்புறம் நின்று விஷயம் வர மாதிரி வந்து இப்போவும் வர மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம முடித்தாச்சு. இன்னி கூட நான் வந்து கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு நினச்சேன். காலையில் பயங்கர மழையாக இருந்தப்பறம் நின்னதால தான் வந்தேன். மறுபடியும் வந்து மழை வந்துடுச்சு. இப்போ முடிஞ்சு போச்சு. चलो तो मैं तो बात காலியாக தான் இருக்குது. இப்போ காலியாக தான் இருக்குது போலக்கு. டோட்டல் வந்து எதுவும் இல்லை.